வெல்கம் டு ஃபிஷிங் ஜர்னி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்றத நீங்கள் தமிழ்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம கடற்கரையில் இருக்க வெளிநண்டை தான் பிடிக்க போகிறோம். அதுவும் எவ்வளோ ஈஸியாக பிடிக்க போகிறேன்றதா பாருங்கள். நைட்டில் பிடிக்கிறதால நமக்கு கண்டிப்பாக டார்ச் லைட் வேணும். நண்டு பிடிச்சி போகிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த நண்டை பிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான வழி இது ஒன்று தான். எவ்வளவு ஈஸின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நண்டை இவ்வளோ ஈஸியாக பிடிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு வழியை ஃபாலோ பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா 8-9 மணிக்குள்ளே வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோ டைடாக இருக்கணும். லோ டைடாக அந்த டைமில் இருக்கணும். நண்டு பிடிச்சதுக்கப்புறமா ஒரு பக்கத்தில் இருக்க கொடுக்கோட முள்ளை உடச்சி இன்னொரு பக்கமாக சொருகி விடுங்க. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அடுத்த நண்டு பிடிச்சி போடும்போது ஒன்றோட ஒன்று கடிச்சிக்கிட்டு சீக்கிரமாக செத்து போயிடும். நான் ஏன் 8-9 மணிக்குள்ளே இந்த நண்டை பிடிக்க வாங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த நண்டோட வலை பார்த்திங்கன்னா 1-2 அடிக்குள்ளே இருக்கும். நீங்கள் கையில் ஈஸியாக நோண்டி எடுக்க முடியும். அடுத்து இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் டேக்கில் எடுத்திருப்பேன். 13 நிமிஷத்தில் எத்தனை நண்டு பிடிச்சிருக்கேன்றதை பாருங்கள். அதுவும் இவ்வளோ ஈஸியாக கரெக்டாக பெரிய நண்டை மட்டும் செலக்ட் பண்ணி பிடிச்சிருப்பேன். இந்த நண்டை எல்லா கடற்கரையிலையுமே பிடிக்க முடியும். அதே போல் நீங்கள் சிம்பிளாக சமைச்சாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு. எதுக்கு லோ டைடில் வர சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் மட்டும்தான் கடல் அலைகள் ரொம்ப பொறுமையாக அடிக்கும். ஹை டைடில் வந்தீங்கன்னா ரொம்ப மேலே வரைக்கும் அடிக்கும். நீங்கள் நண்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இந்த 13 நிமிஷத்தில் நாங்கள் மொத்தமாக 8 நண்டு பிடிச்சிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.